Hello friends, welcome back to our channel. In the video, we will talk about the 2012 Vidya Balanoda Nadipila Veliyana Kahaani. IMDb la 8.1 rating la irukra indha padam romba super ah interesting ah irukum. Climax la yaarum edhirpaakkadha mari semayana twist onnu irukum. So in the video, skip pannama full ah paarenga. Video start pannadhukku munnadi subscribe pannadhavanga subscribe pannikonga, marakama bell icon ah press pannikonga. Ipo nama video ku polam. Padathoda starting la edho or lab la or aalu gas mask la potrukkaru. Elingal adichu vechirukra or koondukulla avaru or chinna glass ball eduthu pottadhum adu odanje or liquid veliya அதிலிருந்து ஏதோ கேஸ் வெளியாகி அதை ஸ்மெல் பண்ற எல்லா எலியும் துடி துடிச்சு செத்து போகுது. அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல கொல்கத்தா மெட்ரோ ஸ்டேஷனை காட்டுறாங்க. எல்லாரும் காலையிலேயே ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வேலைக்குன்னு ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்காங்க. ட்ரெயின் வந்ததும் எல்லாரும் ஏறிடுறாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் ரொம்ப அவசரமா ட்ரெயின்ல ஏறி ஏதோ ஒரு பேகை தேடிட்டு இருக்காரு. அதே ட்ரெயின்ல கை குழந்தையோட ஒரு லேடி இருக்காங்க. குழந்தை வேற அழுதுகிட்டே இருக்கு. பக்கத்துல இருக்கவங்க இதை பார்த்துட்டு ஏமா பால் கொடுக்க வேண்டியதானு சொல்ல பால் பாட்டில நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு அவங்க சொல்றாங்க. அடுத்து வரப்போற ஸ்டேஷன்ல இறங்கலான்னு இவங்க எழுந்து போகும்போது அவங்க உட்காந்துருந்த இடத்துல ஒரு பேக் இருக்கு. அதுல ஒரு பால் பாட்டில் இருக்கிறத பாத்துட்டு இங்க பாருமா பால் பாட்டில் இங்க இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி அந்த லேடி குடுக்க போக அப்ப கை தவறி பாட்டில் கீழே விழுந்து உடையுது. அதுல இருந்து ஒரு கேஸ் வெளியாகி ட்ரெயின் ஃபுல்லா ஸ்பிரெட் ஆகுது. கொஞ்ச நேரத்திலேயே ட்ரெயின்ல இருந்த எல்லாரும் அந்த கேஸ ஸ்மெல் பண்ணி இறந்து போறாங்க. இந்த நியூஸ் நாடு ஃபுல்லா ஸ்பிரெட் ஆகுது. மக்கள் எல்லாரும் மெட்ரோல போறதே கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்றாங்க. நிறைய ப்ரொட்டஸ்ட் எல்லாம் வேற நடக்குது. 2 வருஷம் கடந்து போகுது. ஒரு நாள் கொல்கத்தா ஏர்போர்ட்டுக்கு வித்யாங்கிறவங்க லண்டன்ல இருந்து வந்து ரீச் ஆகுறாங்க. இவங்க கூட யாரும் வரல, தனியா தான் வந்திருக்காங்க. அதோட இவங்க பிரெக்னண்டா வேற இருக்கிறாங்க. ஒரு டாக்ஸியை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொல்றாங்க. அடுத்ததா போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அங்க எஸ் ஏ ராணான்னு ஒருத்தர் இருக்காரு. அவரோட சிஸ்டம்ல ஏதோ ப்ராப்ளம் போல எரர் காட்டிக்கிட்டே இருக்கு. அதனால மத்தவங்க அவரை போட்டு கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆகுற வித்யா இன்ஸ்பெக்டர் பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்ல கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க மேடம்னு அவர் சொன்னதும் வித்யா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சார் என்னோட ஹஸ்பண்ட் பேரு அர்ணாப். நாங்க ரெண்டு பேரும் லண்டன்ல தான் இருந்தோம். ரெண்டு பேருமே சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் தான். அர்ணாப் அவரோட ஆபீஸ் வேலை விஷயமா இங்க கொல்கத்தா வந்திருந்தாரு. அவரோட அசைன்மெண்ட் முடிஞ்சு எப்போ திரும்பி லண்டனுக்கு வந்திருக்கணும். ஆனா திடீர்னு அவர் எங்க போனாரு என்ன ஆனார்னே தெரியல. டெய்லி என்கிட்ட கால் பண்ணி பேசுவாரு. ஆனா கொஞ்ச நாளா அவர்கிட்ட இருந்து எனக்கு எந்த காலோ மெசேஜோ வரல. அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல சார்னு அவங்க சொல்றாங்க. அர்ணா வேலை செஞ்ச ஆபீஸ் அட்ரஸ், அவர் தங்கி இருந்ததா சொன்ன ஹோட்டல் அட்ரஸ், அப்புறம் அவரோட போட்டோன்னு வித்யா எல்லா டீடைல்ஸையும் போலீஸ் கொடுக்குறாங்க. சரி மேடம் நாங்க விசாரிக்கிறோம், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அப்ப கூட ராணாவோட சிஸ்டம் எரர் காட்டி பீப் சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கு. இன்ஸ்பெக்டர் கடுப்பாய அவட்ட சத்தம் போடுறாரு. அட ஏன்டா சும்மா நோய் நோய்னு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு, அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணி தான் தொலையேன் அப்படின்னு அவர் சொல்ல வித்யா சொல்றாங்க. சார் நான் வேணும்னா சிஸ்டம்ல என்ன ப்ராப்ளம்னு பாக்கட்டுமான்னு கேட்டு அதை செக் பண்றாங்க. அவங்க சாப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கறனால கொஞ்ச நேரத்துல ஈஸியா அந்த சிஸ்டம் சரி பண்ணிடுறாங்க. அவங்க பிரெக்னண்டா இருக்கனால அடிக்கடி மூச்சு வாங்கும். அந்த நேரம் பார்த்து லேசா மயக்கம் ஏற்பட்டு உட்காந்துறாங்க. இத பாக்குற அந்த இன்ஸ்பெக்டர் மேடம் என்னாச்சு தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களான்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார், எனக்கு ஒரு டாக்ஸி மட்டும் பிடிச்சு கொடுங்கன்னு அவங்க சொல்றாங்க. டாக்ஸி எதுக்கு மேடம், நம்ம ராணா உங்களை ஜீப்ல கொண்டு போய் டிராப் பண்ணுவார்னு அவர் சொல்றாரு. ராணாவும் வித்யாவை ஜீப்ல கூட்டிட்டு போறாரு. வித்யாவோட ஹஸ்பண்ட் தங்கி இருந்த லாட்ஜுக்கு ரெண்டு பேரும் போறாங்க. ரெண்டு பேரும் அந்த லாட்ஜ் மேனேஜர்ட்ட போய் விசாரிக்கிறாங்க. சார் என் பேரு வித்யா, நான் தான் லண்டன்ல இருந்து என் ஹஸ்பண்ட பத்தி கால் பண்ணி விசாரிச்சிருந்தேன்னு இவங்க சொன்னதும் ஆமா மேடம் ஞாபகம் இருக்கு, ஆனா நான் அப்பவே சொல்லிட்டேனே உங்க ஹஸ்பண்ட் நீங்க ஸ்டே பண்ணவே இல்ல மேடம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல சார் எனக்கு நல்லா தெரியும், இங்க தங்கி இருந்ததா தான் என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொன்னாரு. இங்க இருந்து தான் எனக்கு டெய்லி கால் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க ஏன் இப்படி போய் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியலன்னு வித்யா கோவப்படுறாங்க. சரி நீங்க ரெஜிஸ்டர் எடுத்து காட்டுங்கன்னு ராணா சொல்றாரு. ரெஜிஸ்டர் எடுத்து பார்த்தா அதுலயும் அர்ணாபோட பேரு இல்ல. இருந்தாலும் வித்யா அதை ஏத்துக்க மாட்டாங்க. என் ஹஸ்பண்ட் இந்த லாட்ஜ்ல தான் தங்கி இருந்தாரு, அவருக்கு என்ன ஆச்சுன்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு சொல்றாங்க. அர்ணாப் தங்கி இருந்ததா சொன்ன ரூம் நம்பர் 15லயே நானும் தங்குறேன்னு சொல்லி அந்த ரூமை புக் பண்ணி அங்க போயிடுறாங்க. அந்த ரூமுக்குள்ள இருக்கும்போது வித்யாவுக்கு அவங்க ஹஸ்பண்டோட ஞாபகங்கள் வருது. அவங்க ஹஸ்பண்ட பிரிஞ்சிருக்கிறத நினைச்சு ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில வித்யா அவங்க ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ண என்டிஎஸ்னு சொல்லப்படுற நேஷனல் டேட்டா சென்டர் ஆபீஸ்க்கு போறாங்க. அது ஒரு கவர்மெண்ட் பேஸ்ட் கம்பெனி. அங்க இருக்கிற ஹெச்ஆர் மேனேஜர் கிட்ட அவங்க ஹஸ்பண்ட பத்தி விசாரிக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்ற பேர்ல யாருமே இங்க ஒர்க் பண்ணல மேடம், அர்ணாபுங்கிற பேர்ல யாரும் எந்த அசைன்மெண்ட்டுக்காகவும் இங்க வரலன்னு சொல்லிடுறாங்க. வித்யாவும் அர்ணாபோட போட்டோவை எடுத்து காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு இவர் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லைன்னு அந்த ஹெச்ஆர் மேனேஜர் சொல்றாங்க. அதே நேரம் அந்த எஸ்ஐ ராணா வித்யா இங்க வந்திருக்கிறத எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை தேடி அங்க வந்துடுறாரு. அவர் வித்யாவை கூட்டிட்டு ஒரு மார்ச்சுவரிக்கு போய் அங்க அடையாளம் தெரியாத ஒருத்தரோட டெட் பாடியை காட்டி இதுதான் உங்க ஹஸ்பண்டானு கேட்க வித்யாவுக்கு அங்க இருந்த ஸ்மெல் தாங்க முடியாம வாமிட்டே வந்துருது. அது ஒண்ணு என்னோட ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. சரி மேடம் உங்க ஹஸ்பண்டுக்கு இங்க கொல்கத்தால யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களான்னு கேட்க இங்க பக்கத்து ஊர்ல அவருக்கு மாமா ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி வித்யா அவரை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அதே நேரம் இங்க என்டிசில வித்யா கொடுத்துட்டு போயிருந்த போட்டோவை மறுபடியும் பாக்குற அந்த ஹெச்ஆர் மேனேஜருக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே அவங்க டேட்டா பேஸ்ல மிலன் தாம்ஜிங்கிற ஒரு பேரை சர்ச் பண்றாங்க. அதுல ரெஸ்ட்ரிக்டட்னு வரதை பார்த்துட்டு கொஞ்சம் குழப்பம் அடைறாங்க. அவங்களுக்கு மட்டும் கிடையாது, குழப்பம் நமக்கும் தான். ஏன்னா வித்யாவோட ஹஸ்பண்ட் பேரு அர்ணாப்னு சொன்னாங்க, ஆனா இவங்க மிலனுங்கிற பேரை போட்டு சர்ச் பண்றாங்க. உடனே அவங்க சிஸ்டம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் கூப்பிட்டு இந்த மிலனோட டீடைல்ஸ் டேட்டா பேஸ்ல என்னால பார்க்க முடியலன்னு சொல்லவும் மேடம் இதை அன்லாக் பண்ணணும்னா சிஸ்டம் சூப்பர்வைசர் தியாகி சாரோட பர்மிஷன் வேணும், அவர் இப்ப லீவ்ல போயிருக்காருன்னு அவர் சொல்றாரு. அதே நேரம் வித்யா அவங்க ஹஸ்பண்டோட மாமா வீடு இருக்கிற ஏரியாக்கு ராணாவை கூட்டிட்டு போறாங்க. ஆனா அவங்க வீடு எங்க இருக்குன்னு அவங்களுக்கு எக்ஸாக்டா தெரியல. அதனால ஒரு வீட்டுல அவர் பேரை சொல்லி அவர் வீடு எங்க இருக்குன்னு விசாரிக்கும் போது நான் 30 வருஷமா இங்கதான் இருக்கிறேன், நீங்க சொல்ற பேர்ல இந்த ஏரியால யாருமே இல்லன்னு அவங்க சொல்லிடுறாங்க.
வித்யாவுக்கு ரொம்ப ஏமாற்றமா போயிடுது. அடுத்ததா வித்யா அவங்க ஹஸ்பண்ட் படிச்சதா சொல்லப்படுற ஸ்கூலுக்கு ராணாவை கூட்டிட்டு போறாங்க. அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ட அர்ணாவை பத்தி விசாரிக்கிறாங்க. அவர் பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க சொன்ன இயல நீங்க சொன்ன பேல யாருமே இந்த ஸ்கூல்ல படிக்கலன்னு அவரும் சொல்லிடுறாரு. அப்புறமா வித்யா ரொம்ப சோகமா கிளம்பி ரூம்க்கு போயிடுறாங்க. ராணாவும் வித்யாவுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு என்டிசியோட ஹெச்ஆர் மேனேஜர் வித்யாவுக்கு கால் பண்ணி நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமான்னு கேட்க வித்யாவும் அதுக்கு சரின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில வித்யா வெளியே கிளம்பும் போது ராணா அவங்கள வந்து பாக்குறாரு. அவரு வித்யா ஹஸ்பண்டோட டீடைல்ஸ இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து செக் பண்ணிருப்பாரு போல. மேடம், நான் செக் பண்ண வரைக்கும் நீங்க சொன்ன டேட்ல அர்ணாபுங்கிற பேர்ல லண்டன்ல இருந்து யாரும் கிளம்பவும் இல்ல, கொல்கத்தாவுக்கு யாரும் ரீச் ஆகவும் இல்ல. ரெண்டு மூணு தடவை நான் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன்னு அவர் சொன்னதும் அதுக்கு வாய்ப்பே இல்ல, சிஸ்டம்ல ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க போயிடறாங்க. அடுத்ததா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் வித்யா அங்க அந்த ஹெச்ஆர் மேனேஜரை மீட் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த போட்டோவை நான் நல்லா பார்த்தேன். இதுல என்ன ஒரு விஷயம்னா, ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மிலன் தாம்ஜிங்கிற பேர்ல ஒரு எம்ப்ளாயி என்டிசியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் பாக்குறதுக்கு அப்படியே உங்க ஹஸ்பண்ட் மாதிரியே இருப்பாரு, ரொம்ப ஃபன்னியான ஆளும் கூட. ஒரு சில மாசங்கள் தான் ஒர்க் பண்ணிருப்பாரு. ஒரு நாள் திடீர்னு அவரை தேடி நிறைய போலீஸ் எல்லாம் வந்தாங்க. அன்னையில இருந்து மிலன் ஆபீஸ்க்கு வரல, அவர் எங்க போனார்னு தெரியல. அவரோட போட்டோவை டேட்டா பேஸ்ல இருந்து எடுக்கலாம்னு பார்த்தா ரெஸ்ட்ரிக்டட்னு வருது. அந்த சிஸ்டம் சூப்பர்வைசர் லீவ் முடிஞ்சு ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் மிலனோட போட்டோவை எடுக்க முடியும். ஒருவேளை அது முடியலனாலும் பழைய டேட்டா சென்டர் ஆபீஸ்ல அந்த ரெக்கார்ட்ஸ் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. மிலனோட டீடைல்ஸ் அங்க இருந்தாலும் இருக்கும். ஒருவேளை அவனோட ஹஸ்பண்டுக்கும் இந்த மிலனுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கலாம்னு எனக்கு தோணுதுன்னு அவங்க சொல்றாங்க. எல்லாத்தையும் கேட்கற வித்யா அங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீன்ல ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஆபீஸ காட்டுறாங்க. பாபுன்னு ஒருத்தன் அங்க இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனோட மேனேஜர் அவனை போட்டு திட்டிட்டு இருக்காரு. உன்னால ஒரு சிங்கிள் இன்சூரன்ஸ் பாலிசி கூட பிடிக்க முடியாதா, நீ எல்லாம் எதுக்கு இங்க வேலை செய்யற, உனக்கு சம்பளம் கொடுக்கறதே வேஸ்ட்னு சொல்லி திட்டிட்டு போறாரு. பாப் ரொம்ப பாவமா முகத்தை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். அப்ப அவனோட போன்ல ஒரு எம்எம்எஸ் வருது. அதுல அந்த ஹெச்ஆர் மேனேஜரோட போட்டோ தான் இருக்கு. கட் பண்ணா அந்த ஹெச்ஆர் மேனேஜர் அவங்க வீட்டுல மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கவும் வெளியே போய் பார்த்தா அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பாப் தான் நின்றுட்டு இருக்கான். யாரு நீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு இவங்க கேட்டதும், மேடம் என்டிசியோட ஹெச்ஆர் மேனேஜர் நீங்க தானே? ஆமா நான் தான், என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல மேடம், உங்களுக்காக நான் ஒன்னு கொண்டு வந்திருக்கேன், அப்படியே கொஞ்சம் அசையாம நில்லுங்க அப்படின்னு சொல்லி பேக்ல இருந்து ஒரு கண்ணை எடுத்து அந்த ஹெச்ஆர டப்பு டப்புன்னு ஷூட் பண்ணி கொண்டுட்டு காட் பிளஸ் யூனு ஒரு சிலுவையை போட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆக்சுவலா இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பாப் ஒரு பெய்ட் கில்லர். யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி இன்சூரன்ஸ் ஏஜென்டா ஒர்க் பண்ணிட்டு இந்த கொலை பண்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். மிலனோட டீடைல்ஸ் எடுக்க ட்ரை பண்ணதுனால இந்த ஹெச்ஆர் மேனேஜரை கொல்றதுக்கு யாரோ இவன் அனுப்பியிருக்காங்க. அடுத்ததா டெல்லியில இருக்கிற இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஹெட் ஆபீஸ காட்டுறாங்க. அதாவது இந்த உளவுத்துறைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த போலீஸ் குரூப்போட ஹெட் ஆபீஸ் தான். அங்க கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபீசர் இருக்காரு. அவருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கொல்கத்தால இருந்து கால் வந்திருக்கு. உடனே அவரோட சீனியர் ஆபீசரை போய் பார்த்து என்டிசியோட ஹெச்ஆர் மேனேஜரை யாரோ சுட்டு கொண்டுட்டாங்க, நான் உடனே கொல்கத்தா போய் ஆகணும்னு சொல்ல, இது ஒரு சாதாரண கொலைகேஸ் தானே, அது அந்த ஏரியா போலீஸ் ஹேண்டில் பண்ணிப்பாங்க, நீ எதுக்கு போகணும்னு அவர் கேட்க அந்த ஹெச்ஆர் மேனேஜர் மிலனோட ரெக்கார்ட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்கன்னு இவர் சொன்னதும், எனது மிலனோட ரெக்கார்ட்ஸா, அப்படின்னா உடனே போய் ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி அவர் பாக்குறாரு. கட் பண்ணா அந்த ஆபீசர் கான் கொல்கத்தால அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாரு. உடனே வித்யாவ ஸ்டேஷனுக்கு வர வச்சு பேசுறாரு. இறந்து போன ஹெச்ஆர் மேனேஜருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம், நீங்க அவங்களை மீட் பண்ணீங்கன்னு கேட்க, என் ஹஸ்பண்ட் திடீர்னு காணாம போயிட்டாரு, அவரை பத்தி விசாரிக்க தான் நான் போயிருந்தேன், ஆனா அதே ஆபீஸ்ல மிலனுங்கிற பேர்ல ஒருத்தர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணாரணும், அவர் பாக்குறதுக்கு என்னோட ஹஸ்பண்ட் மாதிரியே இருந்தாருன்னு அவங்க தான் சொன்னாங்கன்னு இவங்க சொல்றாங்க. அதுக்கு அந்த ஆபீசர் கான் சொல்றாரு, மேடம் அவங்க உங்கள்கிட்ட ஏதோ தப்பா சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், என்டிசியை பத்தி அந்த ஹெச்ஆர் விட எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், மிலனுங்கிற ஒரு ஆள் அங்க வேலை செய்யவே இல்ல, அப்படி ஒரு ஆளும் கிடையாது, நீங்க எதுக்காக லண்டன்ல இருந்து இங்க வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க, தேவையில்லாம மிலனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவனை தேடணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காதிங்கன்னு சொல்றாரு. ஆனா வித்யாவுக்கு மிலனுக்கும் அவங்க ஹஸ்பண்ட் காணாம போனதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு, ஆனா மிலனை பத்தி தான் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு தான் இந்த ஆபீசர் இப்படி எல்லாம் பேசுறாரு போலன்னு நினைக்கிறாங்க. இங்க பாருங்க சார், நான் என்ன செய்யணும்னு நீங்க எனக்கு சொல்லாதீங்க, உங்களோட அட்வைஸ் எனக்கு தேவையும் இல்லன்னு திருப்பி பேசிடுறாங்க. இதனால அந்த ஆபீசர் கான் கடுப்பாய் அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிடுறாரு. வித்யாவும் அங்கிருந்து கிளம்புறாங்க. கான் அவரோட சீஃபுக்கு கால் பண்ணி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சார், இது ஒரு சாதாரண கேஸ் தான், இந்த வித்யாவோட ஹஸ்பண்ட் காணாம போயிட்டாரு, அந்த ஹெச்ஆருக்கு வித்யாவோட ஹஸ்பண்ட பாக்க மிலன மாதிரியே தெரிஞ்சிருக்கு போல, அதனால ஏற்பட்ட கன்ஃபியூஷன் தான் இது, வித்யாவில பெருசா எதுவும் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சார்னு சொல்றாரு. கான் பேசுறதை வச்சு பாக்கும்போது மிலனுங்கிற ஒரு ஆள் கண்டிப்பா இருக்காருன்னு தெரியுது. அவரை பத்தின டீடைல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டா என்னோட ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலான்னு ராணாட்ட சொல்றாங்க. இதை ஏத்துக்கிற ராணாவும் கண்டிப்பா என்னாலான உதவியை நான் செய்யறேன்னு சொல்றாரு. ராணா அந்த நேஷனல் டேட்டா சென்டர் ஆபீஸ்க்கு போய் ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்குமான்னு விசாரிக்கிறாரு. ஆபீசர் கான் இதை எப்படியே தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ராணாவை திட்டுறாரு. உன்னை யார் அந்த ஆபீஸ் போய் விசாரிக்க சொன்னது, இப்போ இது லோக்கல் போலீஸோட கேஸ் கிடையாது, இன்டெலிஜென்ஸ் பியூரோட கேஸ், இனி தேவையில்லாம இதுல மூக்க நுழைச்சா உன்னை டிரான்ஸ்பர் பண்ணிடுவேன்னு மிரட்டிட்டு போறாரு. ராணாவும் வித்யாவை பார்த்து இதை பத்தி சொல்றாரு. ஒருவேளை அந்த ஆபீசர் சொல்ற மாதிரி மிலன் ஒருத்தர் இல்ல போல இருக்குன்னு சொல்றாரு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது சில பொண்ணுங்க அந்த வழியா ஒயிட் அண்ட் ரெட் கலர் சாரி கட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இதை பாக்குற வித்யா, ஏன் அவங்க எல்லாரும் அந்த கலர் சாரி கட்டிட்டு போறாங்கன்னு கேட்க, ஓ அதுவா, பொதுவா லேடிஸ் ஏதாவது நல்ல நாள் அன்னைக்கு அந்த சாரி கட்டிட்டு கோயிலுக்கு போவாங்கன்னு ராணா சொல்றாரு. அப்ப வித்யாவுக்கு அவங்க ஹஸ்பண்ட் ஞாபகம் வருது. அவங்க லண்டன்ல இருக்கும்போது இது மாதிரி துர்கா பூஜைன்னு ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் வருது, லேடிஸ் எல்லாம் ஒயிட் அண்ட் ரெட் கலர் சாரி கட்டிப்பாங்க, அன்னைக்கு நீயும் கட்டிக்கணும், கொல்கத்தா போயிட்டு நான் திரும்பி வரும்போது அந்த ஒயிட் அண்ட் ரெட் கலர் சாரி வாங்கிட்டு வரேன்னு வித்யாவோட ஹஸ்பண்ட் சொல்லிருப்பாரு. இப்ப அவரே காணாம வித்யா தேடிட்டு இருக்காங்க. இதை சொல்லி வித்யா வருத்தப்படும் போது ராணா
ஆனா உங்களுக்கு ஆறுதல் சொல்றாரு. கவலைப்படாதீங்க மேடம், உங்க ஹஸ்பண்ட் சீக்கிரமா கிடைச்சிருவாரு. அவரை நீங்க மீட் பண்ற அன்னைக்கு அந்த ஒயிட் அண்ட் ரெட் கலர் சாரியை கட்டிக்கோங்க, அன்னைக்குதான் உண்மையாவே உங்களுக்கு நல்ல நாள்னு சொல்றாரு. அப்ப வித்யாவுக்கு அந்த HR மேனேஜர் சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. பழைய எம்ப்ளாயிஸோட பயோடேட்டா டீடைல்ஸ் தான் பழைய NDC ஆபீஸ்ல இருக்கும், அதுல மிலனோட டீடைல்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவங்க சொல்லிருப்பாங்க. இப்ப அந்த ஆபீஸ யூஸ் பண்ணாம க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க, அங்க போய் தேடி பார்க்கலான்னு வித்யா சொல்றாங்க. அதே நேரம் அந்த இன்சூரன்ஸ் ஆபீஸ்ல பாப்னு ஒரு கில்லர் இருப்பான் இல்லையா, அவனுக்கு யாரோ கால் பண்ணி அந்த பழைய NDC ஆபீஸ் அட்ரஸ் கொடுத்து அங்க போய் மிலனுங்கிறவரோட பயோடேட்டாவை எடுத்துட்டு வர சொல்லி சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு வித்யாவும் ராணாவும் யாருக்கும் தெரியாம பூட்டி கிடக்குற அந்த பழைய ஆபீஸ்க்கு போய் பூட்டை உடச்சு உள்ள போறாங்க. அங்க இருக்கிற ஃபைல்ஸ்ல மிலனோட ரெக்கார்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே மிலனோட பயோடேட்டா கிடைக்குது. அதே நேரத்துல அந்த கில்லர் பாபு அங்க வந்துடுறான். இவன் வர்ற சத்தம் கேட்டு ரெண்டு பேரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. அவனை எப்படியோ டைவர்ட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் மிலனோட பயோடேட்டாவை எடுத்துட்டு தப்பிச்சு போயிடறாங்க. அப்புறமா அந்த கில்லரும் போய் மிலனுங்கிற பேர்ல டீடைல்ஸ் ஏதாவது இருக்கான்னு தேடி பாக்குறான். அதான் இவங்க எடுத்துட்டு போயிட்டாங்களே, எப்படி இருக்கும் சார், நீங்க சொன்ன மாதிரி எந்த ரெக்கார்ட்ஸும் கிடைக்கல அப்படின்னு யாருக்கோ போன் பண்ணி சொல்லிட்டு இவனும் கிளம்பிடுறான். அடுத்த நாள் வித்யா அந்த மிலன் பயோடேட்டாவை எடுத்துட்டு ஆபீசர் காண போய் பாக்குறாங்க. மிலனுங்கிற ஒரு ஆள் இல்லவே இல்லைன்னு சொன்னீங்கல்ல, இப்ப என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. இந்த பேப்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு கான் கேட்க, அது முக்கியம் இல்ல சார், மிலனை பத்தி எனக்கு சொல்லுங்கன்னு இவங்க கேட்டதும், மிலன் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன மேடம், அவன் என்ன உங்க ஹஸ்பண்டா, உங்களுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இல்ல, பின்ன என்ன போய் வேலையை பாருங்கன்னு அவர் சொல்றாரு. இங்க பாருங்க சார், மிலன் என்னோட ஹஸ்பண்ட் இல்லதான், ஆனா அவர் பாக்குறதுக்கு என் ஹஸ்பண்ட் மாதிரியே இருக்காரு. ஒருவேளை இந்த ஒரு காரணத்தால என் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு நான் பயப்படுறேன், உங்களால சொல்ல முடியலன்னா விடுங்க, அதே நானே கண்டுபிடிச்சிக்கிறேன்னு வித்யா சொல்லவும், சரி நானே சொல்றேன் உட்காருங்கன்னு சொல்லிட்டு கான் பேச ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொல்கத்தா மெட்ரோல நடந்த கேஸ் அட்டாக் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த அட்டாக்கு காரணமான முக்கிய குற்றவாளியே இந்த மிலன் தான். ஆக்சுவலா மிலன் இந்தியன் கவர்மெண்டோட ஒரு திறமையான சீக்ரெட் ஏஜென்டா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ஆனா பணத்துக்கு ஆசைப்பட்டு சமூக விரோதிங்க கூட சேர்ந்துட்டான். இந்த கேஸ் அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் அவன் ஆளே அப்சண்ட் ஆயிட்டான். அவன் ஒரு திறமையான ஏஜென்டா இருக்கனால எங்கள்ட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு கவர்மெண்ட் ஏஜென்டே இப்படி சமூக விரோதியா மாறி இருக்கிறது மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற யாரோ சிலர் அவன் தலைமறைவா இருக்கவும் தப்பிக்கவும் உதவி செஞ்சிட்டு இருக்காங்க. மிலன் மாட்டினா சில பெரிய ஆளுங்களும் மாட்டுவாங்க, அதனால அவனை காப்பாத்த அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அதனாலதான் உங்களை இந்த விஷயத்துல தலையிட வேணாம்னு சொல்றேன் அப்படின்னு அந்த ஆபீசருக்கான எல்லா விஷயத்தையும் வித்யாட்ட சொல்றாரு. அதுக்கப்புறமா வித்யாவும் கிளம்பி அவங்க லாட்ஜுக்கு போறதுக்காக மெட்ரோ ஸ்டேஷன் வந்துடுறாங்க. அந்த ஆபீசர் கான் சொன்ன விஷயங்களே நினைச்சு பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அந்த கில்லரும் வந்துடுறான். பின்னாடில இருந்து அவங்களை கூப்பிடுறான். அவங்க திரும்பி பார்த்த உடனே அவங்களை ட்ரெயின்ல தள்ளி விடுற மாதிரி விட்டு அவனே அவங்க கையை பிடிச்சி காப்பாத்திடுறான். வித்யா ஒரு செகண்ட் அரண்டு போயிடறாங்க. சாரி மேடம், தெரியாம நடந்துருச்சு, மன்னிச்சுக்கோங்க, இன்னைக்கு நீங்க தப்பிச்சிங்க, நாளைக்கு உங்களை யாரும் காப்பாத்தலன்னா என்ன பண்றது, நீங்களும் உங்க குழந்தையும் நல்லபடியா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன், இந்த ஊர் ரொம்ப ஆபத்தான ஊர் மேடம், என்ன வேணாலும் நடக்கும், அதனால உங்க ஊருக்கே கிளம்பி போயிடுங்க மேடம் அப்படின்னு இன்டெரக்டா வித்யாவை மிரட்டுறான். வித்யாவும் இவன் பேசுறதை எல்லாம் கேட்டு பயந்து அங்கிருந்து வேகமா வெளியே போயிடறாங்க. அடுத்ததா கானோட சீனியர் ஆபீசர் ஒரு ரிட்டையர்டு இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் போய் பார்த்து பேசுறாரு. மறுபடியும் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணுங்க சார், நாம ஒன்னா ஒர்க் பண்ண அந்த மிலனை கண்டிப்பா பிடிச்சிட முடியும்னு சொல்றாரு. என்னால திரும்ப வர முடியாது சார், நீங்க தான் எனக்கு இந்த அசைன்மெண்டே கொடுத்தீங்க, மூணு பேரை செலக்ட் பண்ணி டிபார்ட்மெண்ட்லயே பெஸ்ட் ஏஜென்டா உருவாக்க சொன்னீங்க, நானும் செஞ்சேன், ஆனா அந்த மூணு பேர்ல ஒருத்தன் அந்த மிலன் ரொம்ப மோசமான மிருகமா மாறி இருக்கான், யார்கிட்ட இருந்து நாட்டை காப்பாத்தணுமோ அவங்க கூட போய் சேர்ந்து அப்பாவி மக்களை இறக்கமே இல்லாம கொண்டு இருக்கான், அவனை நம்மளால அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது சார், மிலன் தப்பிக்கிறதுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த கருப்பாடி யாருன்னு முதல்ல கண்டுபிடிங்க, அதுக்கப்புறமா நான் வரேன்னு அவர் சொல்றாரு. மிலனை இவரு தான் ட்ரெயின் பண்ணாரு, தன்னால உருவாக்கப்பட்ட ஒருத்தன் இத்தனை அப்பாவி மக்களோட சாவுக்கு காரணமாயிட்டான், அதோட அவனுக்கு உதவி பண்ற ஆளும் டிபார்ட்மெண்ட்குள்ளேயே இருக்கான் அப்படிங்கிற கோபத்திலையும் குற்ற உணர்ச்சியிலையும் இந்த ஆபீசர் ரிசைன் பண்ணிட்டாரு. அடுத்ததா ராணா வித்யாவோட ரூமுக்கு வந்து அவங்கள்ட்ட பேசுறான். மிலனை பத்தி எந்த க்ளூவும் இல்ல, நாம அவனை எப்படி தேடுறதுன்னு இவர் கேட்கும்போது வித்யா சொல்றாங்க, மிலனோட பயோடேட்டால இருந்து அவனோட அட்ரஸ் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன், நாம அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லவும் ரெண்டு பேரும் கிளம்பி அந்த அட்ரஸ்க்கு போறாங்க. அந்த வீடு பூட்டி இருந்தாலும் ஒரு ஹேர் பின வச்சு பூட்டை திறந்து உள்ள போய் பாக்குறாங்க. ரொம்ப நாளா யாரும் இங்க இருந்த மாதிரியே தெரியல, வீடே அலங்கோலமா இருக்கு. இவங்க ஃபுல்லா தேடி பார்த்துட்டு எந்த க்ளூவும் கிடைக்காம வெளியே வந்துடுறாங்க. பக்கத்து வீட்டுல விசாரிக்கிறாங்க, மிலன் வீட்டுக்கு சில போஸ்டல் லெட்டர்ஸ் எல்லாம் வந்ததுன்னு சொல்லி அதெல்லாம் இவங்ககிட்ட கொடுக்குறாங்க. அதோட பக்கத்துல இருந்த டீ கடையில விசாரிக்கிறாங்க. அங்க வேலை செய்யற பையன் சொல்றான், மிலனோட வீட்டுல அவர் எப்பவும் தனியா தான் இருப்பாரு, ஆனா அப்பப்ப அவரை ஒருத்தர் பார்க்க வருவாரு, கையில சூட் கேஸ் எல்லாம் வச்சிருப்பாரு, மத்தபடி வேற எதுவும் தெரியாதுன்னு சொல்றான். மிலனுக்கு வந்த லெட்டர்ஸ் எல்லாம் பிரிச்சு பாக்குறாங்க, அதுலயும் எந்த டீடைல்ஸும் கிடைக்கல. ஆனா அதுல ஒரு லெட்டர் ஏதோ ஒரு பிளட் பேங்க்ல இருந்து வந்திருக்கு. அந்த பிளட் பேங்க் போய் விசாரிக்கிறாங்க, மிலனோடது ரொம்ப ரேரான ஒரு பிளட் குரூப், இந்த மாதிரி பிளட் குரூப் இருக்கவங்க அடிக்கடி வந்து பிளட்டை கொடுத்து அதை அவங்களுக்காகவே ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எமர்ஜென்சியா தேவைப்படும் போது யூஸ் பண்ணிப்பாங்கன்னு சொல்றாங்க. கடைசியா இந்த பிளட் குரூப் எப்போ யாருக்கு தேவைப்பட்டதுங்கிற டீடைல்ஸ் ராணா அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கிறாரு. அடுத்ததா ராணா அவருக்கு தெரிஞ்ச ஒரு பழைய போலீஸ் இன்ஃபார்மர் கிட்ட வித்யாவை கூட்டிட்டு போறாரு. ஆனா அவரு இப்பெல்லாம் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் எல்லாம் எதுவும் கொடுக்கறது இல்ல, உங்களுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அப்போ வித்யா, இங்க பாருங்க சார், என்னோட ஹஸ்பண்ட் காணாம போயிட்டாரு, அவரை தேடிதான் லண்டன்ல இருந்து இவ்வளவு தூரம் இந்த நிலைமையிலும் வந்திருக்கேன், பிறக்க போற என்னோட குழந்தைக்காகவாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கெஞ்சி கேக்குறாங்க. வித்யாவோட பேச்சை கேட்டு அவர் மனசறங்குறாரு. மிலன்னு சொல்லிட்டு யாரையாவது தெரியுமான்னு கேட்டதுக்கு அவர் தெரியாதுங்கிறாரு. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டேட்ல அந்த பிளட் பேங்க்ல இருந்து ஒரு ரேர் பிளட் குரூப் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அவசரமா தேவைப்பட்டிருக்கு, அது யாருக்குன்னு கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணி சொல்லணும், உங்களால முடியுமான்னு கேட்டதுக்கு சரி முயற்சி பண்றேன்னு அவர் சொல்றாரு. அடுத்த நாள் அந்த இன்ஃபார்மர் இவங்களுக்கு கால் பண்ணி ஒரு
இடத்துக்கு கூப்பிடுறாரு. இவங்களும் போறாங்க. அந்த இடம் ஏதோ ஒரு ட்ரெயின் டெப்போ மாதிரி இருக்கு. நீங்க சொன்ன டேட்ல இதே இடத்துல யாரோ ரெண்டு பேர் மீட் பண்ணி பேசிருக்காங்க. அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை ஆகி ஒருத்தர ஒருத்தர் ஷூட் பண்ணி செத்து போயிட்டதா நியூஸ் வந்துச்சு. அப்புறம் விசாரிச்சதுல அங்க மூணாவதா ஒருத்தன் இருந்தான்னு தெரிய வந்துச்சு. அங்க நடந்த சண்டையில அவனுக்கும் அடிபட்டுச்சு. நீங்க சொன்ன பிளட் பேங்க்ல இருந்து அவனுக்காக தான் அந்த பிளட்டை எடுத்து யூஸ் பண்ணிருக்காங்கன்னு அந்த இன்ஃபார்மர் சொல்றாரு. அந்த மூணாவது ஆள் பேரு மில்லனானு வித்யா கேட்டதுக்கு இதை தவிர எனக்கு வேற எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியாது மேடம். வேணும்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல அன்னைக்கு டியூட்டில இருந்த டாக்டரை போய் கேளுங்கன்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. அவங்களும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த பர்டிகுலர் டாக்டர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அது கண்டிப்பா ஒரு போலீஸ் கேஸ் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அது நடந்து 2 வருஷம் ஆயிட்டதுனால எனக்கு வேற எதுவும் சரியா ஞாபகம் இல்ல. ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்றாரு. அடுத்ததான் அந்த கில்லரை காட்டுறாங்க. அவன் போனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. அன்னைக்கு நைட்டு அந்த டாக்டர் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புற டைம்ல அந்த கில்லர் அங்க வந்து டாக்டரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறான். உங்களுக்கு என்ன வேணும்னு அந்த டாக்டர் கேட்க, இருங்க சார் சொல்றேன்னு சொல்லி பேக்ல இருந்து கன்னை எடுத்து அந்த டாக்டரோட நெத்திலே ஒரு புல்லட் இறக்கிட்டு போயிடறான். அடுத்த நாள் வித்யா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. ராணாவோட சிஸ்டம்ல மறுபடியும் எரர் காட்டிட்டு இருக்கு. அதை சரி பண்ற சாக்ல போலீஸ் ரெக்கார்ட்ல இருந்து அந்த டெப்போல செத்து போன ரெண்டு பேர் யாருங்கிற டீடைல்ஸ் வித்யாவும் ராணாவும் பாத்துறாங்க. ஒருத்தர் அந்த மெட்ரோ கேஸ் அட்டாக் கேஸ்ல போலீஸ் இன்ஃபார்மரா இருந்தவர், இன்னொருத்தர் மிலன் மாதிரியே ஒரு கவர்மெண்ட் ஏஜென்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறமா ராணா ஒரு லைப்ரரிக்கு போய் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் படிச்சு சில டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணிக்கிறாரு. அந்த டீடைல்ஸ் எல்லாம் வச்சு இவங்க என்ன கன்க்ளூஷனுக்கு வராங்கன்னா, டெப்போல இறந்து போன ரெண்டு பேர்ல அந்த கவர்மெண்ட் ஏஜென்ட் கொல்கத்தா மெட்ரோ ஸ்டேஷன் அட்டாக பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னொருத்தர் அந்த அட்டாக பத்தி இன்ஃபர்மேஷன் சொல்லதான் அந்த கவர்மெண்ட் ஏஜென்ட் அந்த டெப்போக்கு வர சொல்லிருக்காரு. இந்த விஷயம் எப்படியும் மிலனுக்கும் தெரிஞ்சிருக்கு. தன்னை பத்திர டீடைல்ஸ் வெளியே போக கூடாதுன்னு நினைச்சு மிலன் தான் அங்க வந்து ரெண்டு பேரையும் ஷூட் பண்ணி கொன்னிருக்கான். அப்போ அந்த கவர்மெண்ட் ஏஜென்ட் திருப்பி சுட்டதுல மிலனுக்கும் காயம் ஏற்பட்டிருக்கும். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கதான் அந்த ரேர் குரூப் பிளட் பிளட் பேங்க்ல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கோம்னு கெஸ் பண்றாங்க. இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, அந்த இன்ஃபார்மர் மிலனை பத்தி அந்த ஏஜென்ட் கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறான்னு மிலனுக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா, அந்த ஆபீசர் கான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட்லயே யாரோ ஒருத்தர் சீக்கிரட்டா மிலனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. மிலன் வீட்டுக்கு பக்கத்துல டீ கடையில வேலை செய்யற பையனை கூட்டிட்டு அந்த என்டிசி ஆபீஸ்க்கு வராங்க. மிலனை அடிக்கடி ஒரு ஆளு பாக்க வருவாருன்னு அவன் சொல்லிருப்பான். அந்த ஆளு இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்கள ஒருத்தரா இருக்கலாம்னு இவங்க நினைக்கிறாங்க. அப்ப அந்த ஆபீஸ்க்கு வர ஒரு எம்ப்ளாயை பார்த்து தோ அந்த ஆளுதான் சொல்லி அந்த பையன் அடையாளம் காட்டுறான். இவங்களும் கொஞ்சம் பக்கத்துல போய் பார்க்கும்போது அந்த எம்ப்ளாயும் இவங்களை திரும்பி பாத்துறாரு. இவர் பேரு ஸ்ரீதர், என்டிசில சீஃப் டெக்னீஷியனா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஆபீஸ்க்குள்ள அவரோட கேபினுக்கு போறாரு. அவர்கிட்ட வித்யாவோட போட்டோ இருக்கு. அதை ஸ்கேன் பண்ணி அவர் அந்த கில்லருக்கு அனுப்பி வைக்கிறாரு. சோ இத்தனை நாளா இந்த ஸ்ரீதர் சொல்லிதான் அந்த கில்லர் எல்லாரையும் கொலை பண்ணிருக்கான். இப்போ அந்த கில்லர் வித்யாவை கொல்றதுக்காக கன்னோட அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். கிட்ட போயிடறான். அப்ப ராணா அங்க வந்ததும் அவரை பார்த்துட்டு வேகமா திரும்பி போக பார்க்கும்போது பின்னாடி வந்தவர் மேல இடிச்சு கைத்தவறி அவரை ஷூட் பண்ணிடுறான். அப்போ அந்த கில்லரை பார்த்துட்டு வித்யா அவன் தான் முன்னாடி என்ன கொல்ல பார்த்ததுன்னு சொல்லவும் ராணா அவனை பிடிக்க ஃபாலோ பண்றாரு. அவன் மாட்டிக்க கூடாதுன்னு ஓட ராணாவும் அவனை விடாம துரத்த பதட்டத்துல ஓடிட்டு இருந்த அந்த கில்லர் கடைசியில ரோட்ல வேகமா அந்த லாரியில அடிபட்டு செத்தே போயிடறான். கில்லரை உயிரோடு பிடிக்க முடியாம போச்சுன்னு ராணா கடுப்பானாலும் கில்லரோட செல்போனாவது கிடைச்சதுன்னு அதை மட்டும் யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு போயிடறாரு. அந்த போனை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல அந்த HR மேனேஜர் டாக்டர் அதோட வித்யாவோட போட்டோவும் இருக்கு. அதுல இருக்கிற வித்யாவோட போட்டோ வித்யாவே அந்த HR மேனேஜர்கிட்ட கொடுத்ததுதான். அப்படின்னா கண்டிப்பா அந்த கில்லரை வச்சு எல்லாரையும் கொலை பண்றாள் அந்த NDC ஆபீஸ்ல தான் இருக்கணும். அதுவும் அந்த ஸ்ரீதரா தான் இருக்கும். அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாகணும். இந்த கில்லருக்கு இந்த போட்டோஸ் எல்லாம் ஏதோ ஒரு வெப்சைட் மூலமா தான் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிற வித்யா அந்த வெப்சைட்டை ஹேக் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ண சிஸ்டமோட IP அட்ரஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த IP அட்ரஸ் அந்த ஸ்ரீதரோட சிஸ்டமோட IP அட்ரஸ் ஆனு கண்டுபிடிக்கணும்னு வித்யா சொல்றாங்க. அப்போ ராணா சொல்றாரு, எல்லாம் சரிதான், நாம ஏன் இதை சீக்கிரட்டா பண்ணணும், இதை அபிஷியலா போலீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாவே கண்டுபிடிக்கலாமே சொல்ல நாம இவ்வளவு சீக்கிரட்டா பண்ணும் போதே வெளியே தெரிஞ்சு அதை தடுக்க பாக்குறாங்க. வெளிப்படையா போலீஸ்க்கு தெரிஞ்சா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும்னு வித்யா சொல்றாங்க. அப்புறமா அந்த NDC ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட சீக்கிரட்டா பேசுற ராணா ஸ்ரீதரோட சிஸ்டம் யாருக்கும் தெரியாம ஆக்சஸ் பண்ண ஹெல்ப் பண்ண சொல்லி கேக்குறாரு. அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அன்னைக்கு ஆபீஸ் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ரிசப்ஷனிஸ்ட் மட்டும் அங்கேயே இருக்கிறாங்க. அப்போ வித்யாவும் ராணாவும் யாருக்கும் தெரியாம ஆபீஸ்க்குள்ள வந்துடுறாங்க. அந்த ரிசப்ஷனிஸ்ட் வித்யாவுக்கு ஸ்ரீதரோட ரூமா காட்டுறாங்க. வித்யா அந்த ஸ்ரீதரோட கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது ஸ்ரீதரோட போனுக்கு அலர்ட் மெசேஜ் வந்துருது. அவர் உஷாராயி காரை திருப்பலான்னு பார்த்தா கார் ஃபுல் டிராபிக்ல மாட்டிட்டு இருக்கு. உடனே அவர்கிட்ட அந்த கன்னை எடுத்துட்டு கார்ல இருந்து இறங்கி ஆபீஸ் நோக்கி ஓடுறாரு. அதுக்குள்ள வித்யாவும் அந்த சிஸ்டம் ஹேக் பண்ணி அதோட IP அட்ரஸ் எடுத்துறாங்க. அந்த சிஸ்டம்ல இருந்து தான் அந்த கில்லருக்கு மெசேஜ் போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸ்ரீதர் ஆபீஸ்க்கே வந்துடுறாரு. செக்யூரிட்டி கிட்ட எல்லா கதவையும் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு ஓடி போய் பார்த்தா அதுக்குள்ள அந்த ரெண்டு பேரும் கிளம்பிட்டு இருக்காங்க. பில்டிங்கோட பேக் என்ட்ரன்ஸ் வழியா வெளியே போயிட்டாங்க. ஸ்ரீதரை இதை எப்படியே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துடுறாரு. ஸ்ரீதர் ஃபாலோ பண்ணிட்டு வரத ராணா கவனிச்சிடறாரு. உடனே ஆபீசர் கான்க்கு கால் பண்ணி, சார் நாங்க பேக் என்ட்ரன்ஸ் வழியா வெளியே வந்துட்டோம், அந்த ஸ்ரீதர் எங்களை ஃபாலோ பண்றான், எங்களுக்கு ஹெல்ப் வேணும், சீக்கிரம் வாங்க சார்னு சொல்றாரு. அதுக்குள்ள ஸ்ரீதர் கிட்ட வந்து வித்யாவை ஷூட் பண்ண ட்ரை பண்ணும்போது ராணா அவரை தடுத்து ரெண்டு பேரும் ஃபைட் பண்றாங்க. அப்ப கை தவறி கீழே விழுந்த கன்னை வித்யா எடுத்துறாங்க. ஸ்ரீதர் ஒரு இரும்பு கம்பியை வச்சு ராணாவை அடிக்க ஆரம்பிக்கும் போது ராணாவை காப்பாத்த நினைச்சு வித்யா அவனை ஷூட் பண்ணிடுறாங்க. அதனால ஸ்ரீதர் இறந்தே போயிடறாரு. அதே நேரம் ஆபீசர் கான் அவர் டீமோட அங்க வந்துடுறாரு. ஸ்ரீதர் செத்து கிடக்கிறத பாத்துட்டு செம்ம டென்ஷன் ஆகி ராணா மேல கோவப்படுறாரு. ஏண்டா நீ எனக்கு சீக்கிரமா கால் பண்ணிருக்கலாம்ல, இவனை உயிரோட பிடிச்சிருந்தா இவனை வச்சு மிலனை பிடிச்சிருக்கலாம், இப்போ செத்துட்டான், எப்படி மிலனை பிடிக்கிறதுன்னு கோவப்படுறாரு. வித்யாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்புறம் தான் ராணாவும் ஆபீசர் கானும்
எல்லாத்தையும் வித்யாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. மிலனுக்கு கவர்மெண்ட்ல இருந்து யார் ஹெல்ப் பண்றதுன்னு கண்டுபிடிச்சா மிலனை பிடிச்சிடலாம். ஆனா இந்த கேஸ் அபிஷியலா ஓபன் பண்ணி ப்ரொசீட் பண்ணா மிலனும் மத்தவங்களும் உஷாராயிருவாங்க. சோ ஆபீசர் கானால அபிஷியலா பண்ண முடியாதத வித்யாவை யூஸ் பண்ணி அன்அபிஷியலா பண்ணலாம்னு கான் பிளான் பண்ணிருக்காரு. அதுக்கு ராணாட்ட ஹெல்ப்பும் கேட்டிருக்காரு. அதுக்கு ஒத்துக்கிட்டு ராணா சீக்கிரட்டா வித்யாவுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி வித்யாவை வச்சே மிலனை ட்ராக் பண்ற வேலையை செஞ்சிருக்காரு. அப்பப்ப கானுக்கு ரிப்போர்ட்டும் பண்ணிருக்காரு. வித்யா ஒரு பிரெக்னன்ட் லேடி, அதோட காணாம போன தன்னோட ஹஸ்பண்ட தேடிட்டு இருக்காங்க. அதனால யாருக்கும் அவங்க மேல பெருசா சந்தேகமோ பயமோ வராது. அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவங்கள வச்சே இந்த கேஸ மூவ் பண்ணலாம்னு கான் ட்ரை பண்ணிருக்காரு. எல்லாத்தையும் கேக்குற வித்யா ராணா தன்னை ஏமாத்தி கேஸுக்காக யூஸ் பண்ணிட்டாருன்னு ராணா மேல கோச்சுக்கிறாங்க. அப்புறமா அந்த ஸ்ரீதரோட கம்ப்யூட்டர் எடுத்துட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அதை ஹேக் பண்ணி டேட்டாவை எல்லாம் எடுத்து கொடுக்க சொல்லி கான் வித்யாட்ட கேக்குறாரு. வித்யாவும் அந்த கம்ப்யூட்டரை ஃபுல்லா ஹேக் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு அல்பபெட் சாலான ஒரு 10-digit கோட் கிடைக்குது. அதை டீ கோட் பண்ணும்போது அது ஒரு மொபைல் நம்பர்னு தெரிய வருது. ஆபீசர் கான் அந்த நம்பர் அவரோட போன்ல டயல் பண்ணும்போது தான் தெரியுது அது அவரோட சீனியர் ஆபீசர் பாஸ்கரனோடதுன்னு. ஆட பாவி, நீ தானடா அந்த பிளாக் ஷீப்னு நினைக்கிற கான் வித்யாட்ட அந்த நம்பரை டயல் பண்ணி பேச சொல்றாங்க. ஸ்ரீதரோட கம்ப்யூட்டர்ல இருந்து உங்களை பத்தின எல்லா டீடைல்ஸையும் எடுத்துட்டேன்னு மட்டும் சொல்லுங்கன்னு சொல்றாரு. வித்யாவும் அவங்க போன்ல இருந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணி அதே மாதிரியே சொல்றாங்க. ஆனா அந்த ஆபீசர் எதுவும் தெரியாத ரொம்ப நல்ல ஒரு மாதிரி பேசுறாரு. நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு தெரியல மேடம், அதுவும் ஏன்டையா சொல்றீங்க? நான் இதை பத்தி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றேன், அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு திருட்டு மொழி முழிக்கிறாரு. இப்போ என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போதே வித்யாவுக்கு ஒரு பிரைவேட் நம்பர்ல இருந்து கால் வருது. உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட உயிரோட பாக்கணும்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் டீடைல்ஸ் என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க, எங்க வரணும்னு நானே கால் பண்ணனு சொல்லிட்டு கால் கட் ஆயிடுது. இது மிலனோட வாய்ஸ் தான் ஆபீசர் கான் கன்ஃபார்ம் பண்றாரு. அடுத்த நாள் வித்யாவை வந்து பாக்குற ராணா அவங்கள்ட்ட சாரி கேக்குறாரு. அதோட அவங்களுக்கு ஒரு ஒயிட் அண்ட் ரெட் கலர் சாரியை கொடுக்குறாரு. நீங்க உங்க ஹஸ்பண்ட மீட் பண்ற நாள் அன்னைக்கு தான் உங்களுக்கு நல்ல நாள், அன்னைக்கு இந்த சாரியை கட்டிக்கோங்கன்னு சொன்னல, இன்னைக்கு உங்க ஹஸ்பண்ட மீட் பண்ண போறீங்க. அதோட இன்னைக்கு துர்கா பூஜை ஃபெஸ்டிவலோட கடைசி நாள், இந்த சாரியில உங்களை உங்க ஹஸ்பண்ட் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார்னு சொல்றாரு. வித்யாவும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறாங்க. அப்புறமா ராணாவை அந்த இன்ஃபார்மர் வந்து மீட் பண்றாரு. மிலன் தாம்ஜியை பத்தி கேட்டிருந்தீங்கல்ல, அவன் இப்ப கொல்கத்தாக்கு வந்திருக்கான நியூஸ் கிடைச்சிருக்குன்னு அவர் சொல்ல, அப்படின்னா கான் சாரோட பிளான் கரெக்டா ஒர்க் ஆயிட்டு இருக்கு, வித்யாவை அவன் பார்க்க வரன்னு சொல்லியிருக்கான். அப்படி வரும்போது போலீஸ் அவனை பிடிச்சிருவாங்கன்னு ராணா சொன்னதும், என்னது வித்யாவை அனுப்ப போறீங்களா? அவனை பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச யாரையாவது அவன் உயிரோட விட்டுருக்கானா? வித்யாவை மட்டும் எப்படி விடுவான்? அநியாயமா ஒரு கர்ப்பிணியை பலி கொடுக்க பாக்குறீங்களேன்னு அந்த இன்ஃபார்மர் சொல்ல, அப்பதான் ராணாவுக்கு உரைக்குது. ஐயோ, இதை நம்ம யோசிக்கவே இல்லையேன்னு நினைச்சு நேரா ஆபீசர் கான் கிட்ட வந்து பேசுறாரு. சார், வித்யா மிலனை மீட் பண்ண அவங்க உயிருக்கு ஆபத்து சார், அவன் அவங்கள கொன்னுடுவான்னு சொல்ல, அது எனக்கும் தெரியும்பா, தெரிஞ்சதான் நான் அவங்களை போக சொன்னேன்னு அவர் சொன்னதும், தெரியுமா, தெரிஞ்சவா அவங்களை அனுப்ப போறீங்க, எப்படி சார் ஒரு அப்பாவி பொண்ண பலி கொடுக்க துணிஞ்சீங்கன்னு ராணா கேட்டதுக்கு, நம்ம நாட்டை இது மாதிரி பயங்கரவாதிங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுதான் என் வேலை, அதுக்கு சில உயிர்களை பலி கொடுக்க வேண்டியிருந்தா அதை நான் தயங்காம செய்வேன், அதோட நான் என்ன செய்யணும் நீ எனக்கு சொல்லாத அப்படின்னு கான் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ராணா வித்யாட்ட விஷயத்த சொல்லி தடுத்துற கூடாதுன்னு அவரோட போனை புடுங்கி வச்சுக்கிட்டு அவர் எங்கேயும் போக விடாம ஒரு ரூம்ல அடைச்சு பாத்துக்க சொல்றாரு. ஆனா அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் மிலன் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. அவர் வந்து மிலனுக்கு காவலா இருந்தவங்க கிட்ட, இவன் எங்கேயும் போகாம நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் டீ குடிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு ராணாவை வெளியே எஸ்கேப் ஆக வச்சிருக்காரு. வித்யாவுக்கு மிலன் மறுபடியும் கால் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டுக்கு ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்றான். வித்யா அந்த ஸ்பாட்டை கானுக்கு போன் பண்ணி சொல்லிடுறாங்க. அவரும் வேகமா ஒரு டீமை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு கிளம்புறாரு. ராணா அந்த லாட்ஜுக்கு போய் பார்த்தா வித்யா எங்கேயோ கிளம்பி போயிருக்காங்கன்னு அங்க வேலை செய்யற ஒரு சின்ன பையன் சொல்றான். மிலன் சொன்ன ஸ்பாட்டுக்கு வித்யா அந்த ஒயிட் அண்ட் ரெட் சாரி கட்டிட்டு போறாங்க. ஃபெஸ்டிவல் டைமா இருக்கனால ஒரே கூட்டமா இருக்கு, நிறைய பேர் அந்த ஒயிட் அண்ட் ரெட் கலர் சாரி எல்லாம் வந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு ராணாவும் வந்து வித்யாவை தேடுறாரு. கானோட டீமும் அங்க ரீச் ஆயிடுறாங்க. வித்யா எங்க போறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது, மேடம் நேரா போய் லெப்ட்ல போங்கன்னு கூட்டத்துல இருந்து யாரோ சொல்ற மாதிரி இருக்கு, ஆனா திரும்பி பார்த்தா யாருன்னு தெரியல. வித்யாவும் அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல மிலன் இவங்க முன்னாடி வந்து நிக்கிறான். அந்த ஃபைல்ஸ கொடுங்கன்னு கேக்குறான். ஓ, நீதான் அந்த மிலனா? கடைசியா உன பாத்துட்டேன், சரி என் ஹஸ்பண்ட் எங்க அப்படின்னு இவங்க கேட்க, முதல்ல ஃபைல்ஸ கொடுங்க, உங்க ஹஸ்பண்ட நான் ஒப்படைக்கிறேன்னு அவன் சொல்றான். அப்படியா, நல்லா யோசிச்சு சொல்லு, உன்னால என் ஹஸ்பண்ட திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு இவங்க கேட்க, மிலனுக்கு ஏதோ தப்பா இருக்குன்னு டவுட் ஆகுது. உடனே அங்கிருந்து போக பாக்குறான். வித்யா அவனை தடுக்கிறாங்க. மிலன் அவங்க வயித்திலேயே எட்டி உதச்சிடறான். அவங்க வலி தாங்க முடியாம கீழே உட்காந்துறாங்க. மிலன் கண்ணை எடுத்து அவங்களுக்கு நேரா நீட்டுறான். அப்பதான் செமையான ஒரு ட்விஸ்ட், வித்யா அவங்க வயித்துல இருந்து பேக் மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து அதாலே அடிச்சு கண்ணை தட்டி விட்டுறாங்க. ஆக்சுவலா வித்யா பிரெக்னண்டாவே இல்ல, பிரெக்னண்டா இருக்கிற மாதிரி காட்டிக்க வயித்துல சிலிக்கான்ல செய்யப்பட்ட ஒரு ஆப்ஜெக்ட வச்சு இவ்வளவு நாளா நடிச்சிட்டு இருக்காங்க. மிலனும் இதை எதிர்பார்க்கல. அவன் அசந்த நேரத்துல வித்யா அவங்க கொண்டையில இருந்த ஷார்ப்பான ஒரு கம்பி எடுத்து அவன் கால ஓங்கி குத்தவும் அவன் வழியில கீழே உட்காரும் போது மறுபடியும் அந்த கம்பியை அவன் கழுத்திலே சொருகுறாங்க. வழியால துடிக்கிற மிலன் அப்பையும் கஷ்டப்பட்டு அங்கிருந்து தப்பிக்கலான்னு பாக்குறான். அவனை இறா வரங்கிற மாதிரி வித்யா கெத்தா எந்திரிச்சு கீழே கடந்த கண்ணை எடுத்துட்டு அவன் முதுகுலயே ஷூட் பண்றாங்க. அவன் கீழே விழுந்துறான். வித்யா கிட்ட வராங்க. மிலன் அவங்கள்ட்ட நீ யாருன்னு கேட்க, தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவனை மறுபடியும் ஷூட் பண்ணி கொள்றாங்க. கன் சவுண்ட் கேட்டு ராணா அங்க வராரு. அப்ப வித்யா தூரமா போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் கானோ அவரோட டீமும் அங்க வந்து வித்யாவை பிடிக்க விரட்டுறாங்க. அதுக்குள்ள வித்யா ஃபெஸ்டிவலுக்கு வந்தவங்க கூட்டத்தோட கலந்துறாங்க. அவ்வளவு பெரிய கூட்டத்துல எல்லாரும் வித்யா மாதிரியே ஒயிட் அண்ட் ரெட் கலர் சாரி கட்டிருக்கறனால வித்யாவை அவங்களால அந்த கூட்டத்துல கண்டுபிடிக்க முடியல. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி வித்யா ஈஸியா தப்பிச்சுறாங்க. என்னதான்டா நடக்குது, யார் இந்த வித்யா, ஏன் இப்படி பிரெக்னண்டா நடிக்கணும், ஏன் மிலனை கொல்லணும்னு கானுக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதான் நமக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் ரிவீல் பண்றாங்க. இந்த கேஸ்ல மிலனை பிடிக்கிறதுக்கு ஆக்சுவலா கான்
வித்யாவை அவங்களுக்கே தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா உண்மையை சொல்லணும்னா வித்யா தான் மிலனை கண்டுபிடிக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் பேரு அர்ணாப், அவர் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சொன்னது அவர் மிலன் மாதிரியே இருக்காருங்கிறது எல்லாமே அவங்க கிரியேட் பண்ண கதை தான். அவங்க ஸ்டே பண்ணி இந்த லாட்ஜ்ல ஹெல்பரா ஒரு பையன் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பான். அவன்கிட்ட பேசி அவன் படிச்ச ஸ்கூல் அவன் சொந்த ஊர் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கதையை வச்சுதான் அவங்க ஹஸ்பண்ட் இந்த ஸ்கூல்ல படிச்சாரு, இந்த ஊர்ல இருந்தாருன்னு ராணா கிட்ட கதை கட்டி விட்டுருப்பாங்க. வித்யாவோட உண்மையான ஐடென்டிட்டியை யாரும் கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு அவங்க ரூமை எப்பவும் கிளீன் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்கள பத்தின ஒரு சின்ன எவிடன்ஸோ இல்ல பிங்கர் பிரிண்டோ கிடைச்சிட கூடாதுன்னு ரொம்ப கான்சியஸா இருந்திருக்காங்க. அவங்க டச் பண்ற யூஸ் பண்ற எல்லா திங்ஸையும் அப்பப்ப தொடச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஸ்ரீதர கூட வேணும்னே ஷூட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவன் போலீஸ் கையில மாட்டிக்கிட்டா வித்யாவுக்கு முன்னாடி போலீஸ் மிலனை புடிச்சிட கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க. ஏன் பிரெக்னண்டா நடிச்சிருக்காங்கன்னா கான் சொன்ன அதே ரீசன் தான். பிரெக்னன்ட் லேடியை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க, எல்லாம் ஓகே தான். வித்யா ஏன் மிலனை தேடி புடிச்சு கொள்ளணும்னு நினைச்சிருக்காங்க, அதுக்கான ஆன்சரையும் ரிவீல் பண்றாங்க. வித்யாவோட ஹஸ்பண்ட் பேரு அர்ணா கிடையாது, அருப் இவரும் ஒரு இந்தியன் இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் தான். படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பேகை தேடி அவசரமா அந்த மெட்ரோ ட்ரெயின்ல ஒருத்தர் ஏறி இருப்பார்ல, அவர் தான் வித்யாவோட ஹஸ்பண்ட் அருப். அவரும் மிலனும் முன்னாடி ஒன்னா தான் வேலை செஞ்சிருந்தாங்க. அந்த கேஸ் அட்டாக்க தடுக்கிற முயற்சியில அவரும் இறந்துட்டாரு. அப்ப வித்யா உண்மையாவே பிரெக்னண்டா தான் இருந்தாங்க. அருப் இறந்த நியூஸ் கேட்டு அந்த அதிர்ச்சியில அவங்களுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. தன்னோட ஹஸ்பண்ட் அருப் இறந்ததுக்கும் அவங்களுக்கு அபார்ஷன் ஆனதுக்கும் காரணம் அந்த மெட்ரோ கேஸ் அட்டாக் தான். அதுக்கு காரணமான மிலனையும் அவனுக்கு உதவி செஞ்சவங்களையும் பழி வாங்கணும்னு முடிவு பண்ணி தான் வித்யா இது எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் கூட எடுத்துக்கிட்ட போட்டோவோட மிலனோட போட்டோ வச்சு எடிட் பண்ணி தான் அவங்க அந்த போட்டோவையே கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையும் அவங்க தனியா செஞ்சு முடிக்கல. அவங்களுக்கு சீக்கிரட்டா ஹெல்ப் பண்ணது யாருன்னா அந்த ரிட்டையர்ட் இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் தான். ரெண்டு பேரும் பக்காவா பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணிருக்காங்க. கடைசியில அவங்க நினைச்சதை சாதிச்சிட்டாங்க. அந்த கேஸ் அட்டாக்கு காரணமானவங்களுக்கு தக்க தண்டனையும் கிடைச்சிருக்கு. ஸ்ரீதர் கம்ப்யூட்டர்ல இருந்து எடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு அந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோட சீஃபையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த மெட்ரோ கேஸ் அட்டாக் நடந்து கரெக்டா 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கான நினைவு நாள் அன்னைக்கு இறந்து போனவங்களுக்கு எல்லாம் எல்லாரும் அஞ்சலி செலுத்துறாங்க. அதே மாதிரி தன்னோட ஹஸ்பண்ட் சாவுக்கு நியாயம் கிடைச்சதுங்கிற ஒரு நிம்மதியோட வித்யாவும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு அஞ்சலி செலுத்துறாங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம மித்ரன் வாய்ஸ் ஓவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் உங்களை வேற ஒரு நல்ல படத்தோட மீட் பண்றேன். நன்றி.